நம்ம ஏகப்பட்ட டைம் டிராவல் படம் பார்த்துருப்போம், பட் அந்த எல்லா படத்துலையுமே என்ன பிரச்சனை அப்படின்னா, டைம் டிராவல் நம்மளை முட்டாளாக்குற மாதிரியான நிறைய கதைகளும் கான்செப்டும் அதில் இருக்கலாம், பட் ஆக்ஷன் இருக்காது, அட்வென்ச்சர் இருக்காது. பட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தில் ஆக்ஷன், அட்வென்ச்சர், த்ரில்லர் இது எதுக்குமே பஞ்சம் இல்லாமல் சூப்பராக போகும். அதே நேரம் நம்மளை பைத்தியக்கார ஆக்குற மாதிரியான கான்செப்டும் இதில் இருக்கும். அப்படி ஒரு படத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தை போட சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் நிறைய பேர் கேட்டாங்க, ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. படத்தோட பேர் லூப்பா. 2012 தான் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது, உங்களில் நிறைய பேர் பார்த்திருக்கலாம். பட் ஸ்டில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ நினச்சிக்கோங்க. இந்த படத்தோட ஸ்டோரி 2044 டெக்னாலஜி உச்சத்தில் இருக்கும்போது நடக்குது. 25 வயசான ஒரு ஜோயி அப்படிங்கிற கேரக்டர் தான் இந்த படத்தோட ஹீரோ. இவன் லூப்பர்னு ஒரு இயக்கருக்கு அந்த இயக்கத்தில் சேர்ந்து அங்கே வேலை பார்க்குறான். இந்த லூப்பருங்கிற இயக்கத்தையே ஏன் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, ஃபியூச்சரில் பாடிஸை டிஸ்போஸ் பண்ணவே முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்பயே நிறைய ட்ராக் பண்ணுறதுக்காகவே ஜிபிஎஸ் அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுலேயும் 2044 வருஷம் அப்படின்னா இன்னும் டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துருக்கும். அப்படிப்பட்ட டெக்னாலஜி வளர்ச்சினால ஒருத்தன் தொலைஞ்சு போனாலோ இல்லை அவனோட பாடி காணாமல் போனாலோ எங்கே இருந்தாலும் அவங்களால கண்டுபிடிக்க முடியுது. ஸோ பாடியை டிஸ்போஸ் பண்ண வாய்ப்பே கிடையாது. ஜென்ரலாக ஒரு கேஸ் கோர்ட்டில் நிற்காமல் இருக்கணும்னா அதில் முத பண்ண வேண்டிய வேலை அந்த பாடியை யாரு கண்ணிலையும் படாமல் மறைச்சி வைக்கிறது தான். அந்த பாடி கிடைக்காத வரைக்கும் ஒருத்தரை குற்றவாளி அப்படின்னு சொல்லி அவங்களால நிரூபிக்கவே முடியாது. ஆனால் அந்த டெக்னாலஜியோட வளர்ச்சினால அங்கே பாடிஸை ஒழிச்சு வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு இல்லையா. ஸோ அதனால தான் இந்த இயக்கத்தை சேர்ந்தவங்க என்ன பண்ணுறாங்க, டைம் டிராவல் அப்படிங்கிற ஒன்றை கண்டுபிடிக்கிறாங்க. அது வழியாக இவங்க யாரெல்லாம் மர்டர் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லா பேரையும் அங்கிருந்து ஒரு 30 வருஷத்துக்கு பின்னாடி 2044 டைம் டிராவல் பண்ணி அனுப்பிச்சு வச்சிருவாங்க. அப்படி அனுப்பும் போது பார்த்தீங்கன்னா கை கால் வாய் மூஞ்சி சொல்லி எல்லாத்தையும் மறைச்சு கட்டி தான் அனுப்புவானுங்க. கூடவே வெள்ளி கட்டிகள் இன்னும் பெரிய டார்கெட்டாக இருந்துச்சுன்னா தங்க கட்டிகளை அவங்களோட முதுகில் வச்சு கட்டி அனுப்புவாங்க. அப்படி டைம் டிராவல் பண்ணி வர விக்டம்ஸ் இருக்கு இல்லையா, அவங்களோட மூஞ்சியை கூட பார்க்காம சுட்டு தள்ளணும். இதுதான் இந்த லூப்பஸோட வேலை. அந்த மாதிரி ஒரு வேலையை தான் நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் இவனோட ஃப்ரெண்டு அந்த மாதிரி அவனுக்கு வந்த ஒரு விக்டத்தை சுட போறான். பட் அந்த விக்டம் ஏதோ ஒரு பாட்டு பாடுறாரு. அந்த பாட்டு இவனுக்கு சின்ன வயசுல இவங்களோட அம்மா பாடின பாட்டு, எனக்கு ரொம்ப தெரிஞ்ச கேள்விப்பட்ட பாட்டா இருக்கே சொல்லிட்டு அவன் போய் அந்த முகமூடியை கலட்ட பார்த்தா அது ஆக்சுவலா இவன் தான். இவனே ஒரு 30-35 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருப்பானோ அப்படி ஒரு ஆள் தான் காமிக்கிறானுங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எதிர்காலத்துல இருக்கிற ஒருத்தனை நிகழ்காலத்துல இருக்கிற ஒருத்தனை வச்சே சாகடிக்க பாக்குறானுங்க. இவனுக்கு சாகடிக்கிற மனசே இல்ல, அவனை தப்பிக்க விட்டுறான். இதனால இவன் பிரச்சனையில மாட்டிக்கிறான். இவனை போடுறதுக்காக அந்த லூப்பர் இயக்கத்தை சேர்ந்தவங்களே விரட்டுறானுங்க. இவன் நம்ம ஹீரோ கிட்ட போய் ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்க அவன் அந்த ஃப்ளோர்ல இருந்த ஒரு சீக்ரெட் இடத்துல அவனை ஒளிய வைக்கிறான். இவனோட வீட்டுக்கே அவனோட பாஸ் ஆள் அனுப்புறான். பாஸ் வர சொன்னாரு வான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். கூப்பிட்டு போகும்போதே அந்த அபார்ட்மெண்ட்ல ஒருத்தனை காவலுக்கு நிப்பாட்டிட்டு தான் போறானுங்க. பாஸ போய் பார்க்க போற நம்ம ஹீரோ கிட்ட அவன் உன் ஃப்ரெண்டை எங்க ஒளிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லி மிரட்டுறான். பட் ரொம்பவே வித்தியாசமா மிரட்டுறான். பயமுறுத்தலாம் செய்யல, ரொம்ப நார்மலா பேசுறான். நம்ம ஹீரோ ஒத்து வரல. அடுத்து இன்னும் கொஞ்சம் மிரட்டல் ஜாஸ்தி ஆகுது. நான் உன்னை அடிக்கவோ துன்புறுத்தவோ போறது இல்ல, ரொம்ப சிம்பிள். நீ இது வரைக்கும் சம்பாதிச்ச அந்த வெள்ளிக்கட்டிகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுல பாதியை உனக்கு நான் திரும்ப கொடுத்துறேன். நீ உன்னோட ஃப்ரெண்டை காட்டி கொடுத்தா, அப்படி நீ காட்டி கொடுக்க ரெடியா இல்லைன்னா அவனை எப்படி நான் கண்டுபிடிச்சிருவேன், அவனையும் போட்டுருவேன், உன்னையும் போட்டுருவேன், உங்ககிட்ட இருக்கிற மொத்த வெள்ளியையும் நான் எடுத்துப்பேன், அவ்வளவுதான் டீல். யோசிச்சுட்டு சொல்லுன்னு சொல்ல நம்ம ஹீரோவும் வேற வழி இல்லாம எப்படி இருந்தாலும் அவங்க இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு கண்டிப்பா அவனை கண்டுபிடிச்சு போட்டுருவாங்க, எதுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கணும் சொல்லிட்டு தன்னோட அபார்ட்மெண்ட்ல அவன் ஒளிச்சு வச்சிருந்தா இல்லையா அந்த இடத்த இவன் காட்டி கொடுக்குறான். அதை ஓப்பன் பண்ணி அவனை பிடிச்சி இழுத்துட்டு வரானுங்க. அதே நேரம் இவனோட அந்த வயசான கேரக்டர் இருக்கு இல்லையா ஃபியூச்சர்ல இருந்து வந்தது, அவன் ஏதோ ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் கையில பயங்கரமா வலி வருது. என்னன்னு பார்த்தா அவன் கையில ஒரு தழும்பு வருது. அதுல இந்த குறிப்பிட்ட இடத்துக்கு வர சொல்லி அவங்க எழுதி அனுப்பிச்சிருக்காங்க. எப்படி இது பாசிபிள் அப்படின்னா, நிகழ்காலத்துல இருந்த அவனோட கையில் எப்படி எழுதினாங்களா அந்த தழும்பு கண்டிப்பா எதிர்காலத்துல இருந்தவனோட கையிலையும் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த லாஜிக்ல தான் நிகழ்காலத்துல இருக்கிற அந்த பையனோட கையில அப்படி கிறுக்கிருக்காங்க, அது எதிர்காலத்துல இருந்த இந்த வயசான கேரக்டர் கையில வந்துருது. அரண் அடிச்சுக்கிட்டு இவன் அவங்க சொன்ன அட்ரஸ்க்கு ஓடுறான். காரை ஓட்டிட்டு போனவனால திடீர்னு பிரேக்கே போட முடியாது. என்னடான்னு பார்த்தா அவனோட கால் ரெண்டு இல்லாம போயிடுது. வண்டி மோதி எங்கேயோ நிக்குது. அதையும் தாண்டி அவன் அப்படியே தவந்து தவந்து போயிட்டு இருப்பான். போயிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அவனோட கையும் இல்லாம போயிடுது. கை கால் ரெண்டுமே இல்லாம வெறும் தலையை வச்சு அந்த கதவை முட்டி முட்டி தட்டுறான். அவங்க சொன்ன அட்ரஸ்க்கு வந்துடுறான். கதவை திறந்தா உள்ள அந்த நிகழ்காலத்தில் இருக்கான் இல்லையா ஃப்ரெண்டு, அவனோட கால் கை எல்லாத்தையும் வெட்டி எடுத்திருக்காங்க. அதனால தான் ஃபியூச்சர்ல இருந்த இவனுக்கு கை கால் இல்லாம இப்போ முண்டமா போயிட்டான். அப்படியே அவன் இழுத்துட்டு போய் ரெண்டு பேரையும் சேர்த்து போட்டுறானுங்க. இப்படி இவன் காட்டி கொடுத்ததுனால இவங்க வச்சிருந்த ஒரு கிளப்ல நீ ஒரு மணி நேரம் ஜாலியா யார் கூட வேணாலும் என்ஜாய் பண்ணலாம் சொல்லி அனுப்பி வைக்க, அவனும் போக அங்கே என்ஜாய் பண்ணாமல் இவன் படுத்தே கிடப்பான். கூட இருந்த அந்த பொண்ணு என்ன இப்படி இருக்குன்னு கேட்க அதுக்கு இவன் இந்த நடந்த கதையெல்லாம் சொல்லுவான். இப்போ இவனுக்கு தேவை ஒரு அரவணைப்பு தான், வேற ஒன்றும் கிடையாதுன்னு சொல்ல அதுக்கு அவன் நான் எதுவாக இருந்தாலும் உழைச்சி தான் சம்பாதிப்பேன் சொல்லிட்டு போயிடுறான். அந்த பொண்ணு மேலே இவனுக்கு லைட்டாக ஒரு க்ரஷ் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஹீரோ வேலை பார்க்க ஆரம்பிச்சிடான். அவனோட அடுத்த டார்கெட் வருது. யாருன்னு பார்த்தா இவனோட செல்ஃபே ஃபியூச்சர்ல இருந்து ஒரு வயசான கேரக்டர் வந்திருக்கு. வரும்போது இந்த தடவை ரொம்ப வித்தியாசமாக அதோட மூஞ்சியை மூடி இருக்காமல் இருக்கும், கையும் கட்டப்படாமல் இருக்கும். நம்ம ஹீரோ அதை பார்த்து தடுமாறுனா அந்த செகண்டை யூஸ் பண்ணி இவன் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி நம்ம ஹீரோ
ஹீரோவை அடிச்சு மயக்கம் போட வச்சிடறான். அடுத்து அவன் எங்க போனான்னு காமிக்க மாட்டாங்க, பட் மயக்கம் தெளிஞ்சு நம்ம ஹீரோ அவனோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போவான். அங்க ஏற்கனவே வெயிட் பண்ணிட்டு இருந்த அடியாளுக அவனை அடிச்சு இழுத்துட்டு போறானுங்க. இது ஒரு டைம்ல. இன்னொரு டைம்ல நம்ம ஹீரோ ஃபியூச்சர்ல இருந்து வந்த அந்த வயசான ஹீரோ இருக்கான் இல்லையா, அவனை பார்த்ததுமே சுட்டு தள்ளிடுறான். அதனால இவனுக்கு தங்க கட்டிகள் கிடைக்குது. இவன் ஷாங்காய்க்கு போறான். ஏற்கனவே ஒரு ட்ரக் அடிக்ட் இல்லையா, சோ நல்லா ட்ரக்கை யூஸ் பண்றது, பார்ட்டியில போய் என்ஜாய் பண்றது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டானா வரான். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணை பாக்குறான், அதுவும் ஒரு பார் ஃபைட்ல. கண்டதுமே காதல், அதுக்கப்புறம் கல்யாணம். இந்த லூப் இயக்கத்தையே மூடுறதுக்காக அவனை மறுபடி இழுத்துட்டு போறாங்க. அப்படி அவனை இழுத்துட்டு போகும்போது நம்ம வயசான ஹீரோட ஒய்ஃப் இருக்கா இல்லையா, அவளை சுட்டு கொண்டுறானுங்க. இவனை பிடிச்சி இழுத்துட்டு போய் டைம் டிராவல் வழியா 30-35 வருஷத்துக்கு பின்னாடி அனுப்பி அவனை சாகடிக்க பாக்குறானுங்க. அப்போ இவனை கட்டி வச்சிருந்த எல்லா வேறையும் பிடிச்சி சாகடிச்சு இவன் அங்க எஸ்கேப் ஆயிடுறான். அவனா வாண்டடாவே மறுபடியும் அங்கிருந்து நெழுகாலத்துக்கு வரான். இந்த தடவை கை காலு எதுவும் கட்டப்பட்டிருக்காது, அப்படியே ரொம்ப ஃப்ரீயா வரான். இவன் அங்க இருந்து எஸ்கேப் ஆனது மட்டும் இல்லாம நம்ம யங் ஹீரோவா இங்க இருக்காத ஓடி போயிருந்து சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு போயிருக்கான். இந்த வயசான ஹீரோ எதுக்காக இப்படி வந்திருக்கான், என்ன பண்ண போறான் அப்படின்னு நமக்கு தெரியாது. பட் அவனோட கையில ஏதோ ஒரு வழி தெரிய அதை எடுத்து பார்க்க அவனோட கையில ஒரு பொண்ணோட பேர் எழுதி இருக்கும். அதை பார்த்ததுமே இவனுக்கு ஏதோ ஒரு புரிதட்டுது. ஏதோ காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறான். அங்க போனா அந்த யங் ஹீரோ இருக்கா இல்லையா, அவன் உள்ள உட்காந்துருக்கான். நம்ம வயசான ஹீரோ அவன் முன்னாடி போய் உட்காடுறான். அப்படி என்ன அவன் கையில எழுதிருந்தது அப்படின்னா, இந்த ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்த்த ஒரு பொண்ணோட பேரை தான் கையில எழுதி அனுப்பிச்சிருப்பான். அந்த பேரை பார்த்ததுமே இவனுக்கு அந்த ரெஸ்டாரண்ட் ஞாபகம் வர அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம வயசான ஹீரோ வந்திருக்கான். வந்ததுமே சொல்லுவான், யூனோ இதே ரெஸ்டாரண்ட்ல சின்ன பேரை வச்சுக்கிட்டு நிறைய பேர் வேலை பார்க்குறாங்கடா, நீ ஏன்டா அவ்வளோ லென்த்தியான பேரை உன் கையில் எழுதி உன்னையும் கஷ்டப்படுத்தி எனக்கு வழி கொடுக்குற அப்படின்னு சொல்லுவான். சூப்பராக இருக்கும் இந்த சீனு. அங்கே தான் இவன் சொல்கிறான், இவனோட ஒய்ஃபை காப்பாற்றுறதுக்காக தான் இப்போ இதெல்லாம் பண்ணுறதாகவும், இவனோட காலகட்டம் அதாவது எதிர்காலத்தில் ரெயின் மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லன் இருக்கான், அவன் தான் இந்த லூப்பர் இயக்கத்தையே இழுத்து முடணும்னு பார்க்குறான். எல்லா வேறையும் சாகடிக்கவும் ட்ரை பண்ணுறான். அவனை சின்ன வயசில் இருக்கும்போதே நான் கொல்ல போகிறேன், அதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன்னு சொல்ல, அதுக்காக நம்ம யங் ஹீரோ அவன் யார் சின்ன வயசில் எப்படி இருப்பான் சொல்லி எல்லாம் கண்டுபிடிச்சான்னு கேட்க, அதுக்கு நம்ம வயசான ஹீரோ ஒரு 3 சஸ்பெக்ட் இருக்கு, ஒரு 3 குழந்தைங்க இருக்காங்க, அவங்க தான் அந்த கிங் மேக்கரா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. நான் விடுறதா இல்ல, அந்த 3 பேரையுமே கொன்னு அந்த ஃபியூச்சர் ரெயின் மேக்கர் வில்ல இருக்கான் இல்லையா, அவனை நான் சாகடிக்க போறேன் அப்படின்னு சொல்றான். நம்ம யங் ஹீரோ இருக்கான்ல, அவன் ஏற்கனவே இவனோட பாஸோட ஒரு டீல் பேசிருப்பான் போல, அவங்களோட ஆளை கூட்டிட்டு தான் இங்க வந்திருப்பான். நம்ம வயசான ஹீரோவை பிடிக்க பார்க்க அங்க இருந்து நம்ம வயசான ஹீரோ நம்ம யங் ஹீரோவையும் மித்தவங்களையும் சண்டை போட்டு எஸ்கேப் ஆறான். அப்படி அவன் எஸ்கேப் ஆகும்போது அவங்க கிட்ட இருந்த ஒரு மேப்பை நம்ம யங் ஹீரோ எடுத்துறான். அந்த மேப்ல ஒரு பர்டிகுலர் இடத்தை மார்க் பண்ணிருக்கோம். அங்க நம்ம யங் ஹீரோ போறான். அங்க சாரான ஒரு பொண்ணு இருக்கா, அவளுக்கு சிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான். இவனை பார்த்ததும் கையில ஒரு கன் எடுத்து இங்க வராத அவன சுட்டு தள்ளிருவன் ஓடினு விரட்டிறா. அடுத்து ஒரு நாள் இதே வீட்டுக்கு இன்னொருத்தன் வர்றான். அவனை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் பயந்துகிட்டே கீழே விழ, இவளை காப்பாத்துறதுக்காக நம்ம யங் ஹீரோ இருக்கான் இல்லையா அவன் ஓடியாராம். இவளை அட்டாக் பண்ண வந்தா இல்லையா அவன் முன்னாடி போய் நிக்க, அப்புறம் பார்த்தா அவன் ஒரு மென்டலி டிஸ்டர்ப்டு பர்சன் நினைக்கிறேன், எங்க இருந்தோ பக்கத்துல இருந்து தான் வந்திருக்கான். அவன் பயந்து ஓடிடுறான். இப்ப இவளை காப்பாத்திட்டான் இல்லையா, சோ அதனால அவ அவனை உள்ள அலோவ் பண்றா. உள்ள வரவன் ஒரு மேப்பை காமிக்கிறான், அதுல ஒரு நம்பர் இருக்கு, இந்த நம்பர் உனக்கு ஞாபகம் இருக்கா, இது என்னன்னு சொல்லுன்னு கேட்க, அதுக்காக இந்த நம்பர் உனக்கு எப்படி தெரியும், நீ சொல்லு யாரு யாருன்னு கேட்டுட்டு கையில இருந்த கண்ணை வச்சு நம்ம யங் ஹீரோவை சுட்டு தளவும் செய்யறா. அப்புறம் அவன் முழிச்சு பார்த்தா கட்டி போட்டு வச்சிருக்கா, ரொம்பவே பயந்தவளா இருக்கா. ஏன் இந்த நம்பர் உனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். அதுக்குவன் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல தான் ஒரு லூப்பர் அப்படிங்கறதையும் எக்ஸ்பிளைன் பண்றான். அதை கேட்டதுமே இவளுக்கு எதுவுமே புதுசா தெரியல, அவளுக்கும் லூப்பரை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஆக்சுவலா அந்த நம்பர் வேற ஒண்ணு கிடையாது, அவளோட பையனோட பிறந்த நாள் ஒரு ஹாஸ்பிட்டல் இந்த பொண்ணோட பையனும் அவனை காப்பாத்துறாங்க. இங்க ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயின் இருக்கால அவளே அவனோட பையன் ரொம்ப டென்ஷன் ஆனா ரொம்பவே பயப்படுறா. அவளோட பெட்ரூம்ல ஒரு பெரிய இரும்பு பெட்டி இருக்கும், எதுக்கு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒண்ணுமே தெரியல. அந்த பெட்டியும் பார்த்தா எம்டியா இருக்கும். எப்பெல்லாம் தன்னோட பையன் ரொம்ப கோவப்படுறானோ அழுகிறானோ அப்பெல்லாம் அவ ஓடி போய் அந்த இரும்பு பெட்டிக்குள்ள மூடிக்கிட்டு உள்ள உட்காந்துக்கிறா. ஏன் இப்படி பண்றா அப்படிங்கறது நமக்கு இப்ப வரைக்கும் புரியல. இப்ப இவங்களை தேடி வந்துட்டு வெளியே போனா இல்லையா, அவன் மறுபடியும் இதே வீட்டுக்கு வரான். கன் பாயிண்ட்ல நம்ம யங் ஹீரோவையும் அந்த பொண்ணையும் நிப்பாட்டுறான். அப்ப பின்னாடி அந்த பொண்ணோட பையன் வரான். கன் பாயிண்ட் தன்னோட அம்மாவையும் அந்த யங் ஹீரோவையும் நிக்க வச்சிருக்கத பார்த்த இந்த சின்ன பையனுக்கு பயம் வந்துருது. அப்படியே படிக்கட்டுல நடந்து வரும்போது கீழே விழ போக அவனோட அம்மா அப்படியே வேகமா ஓடுறா, எப்படியும் ஓடி போய் தன்னோட பையனை பிடிச்சிருவா அப்படின்னு நம்ம நினைச்சா பையனை பிடிக்காம நம்ம யங் ஹீரோவை பிடிச்சி இழுத்துட்டு போய் அப்படியே வெளியே தூக்கிக்கிட்டு ஓடுறா. என்னடா உல்டாவே நடக்குது அப்படின்னு பார்த்தா அந்த பையன் இருக்கான் இல்லையா அவன் அவனோட பவரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். அவன் கிட்டத்தட்ட ஆட்டம் பாம்பு ரேஞ்சுக்கு பயங்கர பவர்ஃபுல்லானவன் போல அப்படியே அந்த வீடே வெடிச்சு சுக்கு நூறாகுது. அந்த கண்ணை வச்சுக்கிட்டு இருந்தா இல்லையா அவன் அப்படியே வெடிச்சே செத்து போறான். அதே நேரம் அந்த பக்கம் நம்ம வயசான ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் ஏற்கனவே ஒரு குழந்தைய கொண்டு இருப்பான், ரெண்டாவது குழந்தையா கொள்றதுக்காக அவன் போயிட்டு இருக்கான். அந்த ரெண்டாவது குழந்தை வேற யாரும் கிடையாது, இவனுக்கு அந்த சின்ன வயசுல ஒரு கிரஷ் இருக்கு பாத்தீங்களா, ஒரு பொண்ணு மேல, அந்த பொண்ணோட பையன் தான் அது. ஐயோ எப்படி
இவனை கொல்ல போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தயக்கம் இவனுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதையும் தாண்டி கொல்ல போற நேரம் அப்பதான் நம்ம யங் ஹீரோவுக்கு இந்த சீன்ஸ் எல்லாம் நடக்குது. அந்த சீன்ஸ் எல்லாம் பார்த்ததுமே புரிஞ்சுக்கிறான் இவ்வளவு பவரோட இருக்கிற அந்த பையன் தான் கண்டிப்பா அந்த ஃபியூச்சர் ரைன் மேக்கர் வில்லனா இருக்கணும். சோ இந்த பையனை கொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போறான். அப்படி அவன் போகும்போது நம்ம பாஸோட ஆளுக இவனை பிடிச்சிடறானுங்க, பாஸ் கிட்ட கூட்டிட்டு போறானுங்க. அப்படி போற வழியில இவன் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடறான். எஸ்கேப் ஆனது மட்டும் இல்லாம இவனை பிடிச்சிட்டு போன எல்லா வேறையும் சுட்டு தள்ளுறான். பாஸோட இடத்துக்கே போய் அங்க இருந்த எல்லா வேறையும் சாகடிக்கிறான். ஒரு கட்டத்துல அந்த பாஸும் கூட ஒரு 4-5 பேர் தான் மிச்சம் இருப்பாங்க, அங்கேயும் போய் அந்த பாஸையும் கொன்றுறான், எல்லா வேறையும் சாகடிக்கிறான். இப்ப நம்ம வயசான ஹீரோவுக்கு அந்த பையன் எங்க இருக்கான் தெரியும் இல்லையா, சோ அந்த வீட்டுக்கு வரான். அதே நேரம் இந்த பக்கம் நம்ம யங் ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கிற இந்த பையனை எப்படி விட்டு வைக்கிறது, கண்டிப்பா இவன் இந்த உலக அழிவுக்கு காரணமா வந்துருவான், அவனை நான் கண்டிப்பா கொல்ல போறேன்னு சொல்லிட்டு போக அந்த பையனோட அம்மா அவன் கால கையில விழுந்து இல்ல நான் நல்லபடியா வளர்ப்பேன், என்னால என் பையனை ரொம்பவே நல்லபடியா வளர்க்க முடியும், அப்படி நான் வளர்த்தேன்னா அந்த பையனோட எதிர்காலம் மாறிடும், அவனை பார்த்து நீங்க யாரும் பயப்பட தேவையில்லைன்னு சொல்லிட்டு பயங்கரமா கெஞ்சிரா இவனும் நம்புறான். அவனை பார்த்ததும் நம்ம அம்மாக்காரி தன்னோட பையனை அப்படியே அங்கிருந்து ஓட சொல்றா, இவனும் ஓடுறான். நம்ம வயசான ஹீரோ கன் எடுத்து அப்படியே குறிப்பாக்குறான். நம்ம வயசான ஹீரோவுக்கும் இவளோட பையனுக்கும் நடுவில் அவன் நிக்கிறா, அவன் குறிப்பாக்குறத இவன் மறக்கிறா. இதையெல்லாம் நேருக்கு நேரா நம்ம யங் ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்கான். இப்பதான் இவனுக்கு எல்லாமே புரியுது. ஆக்சுவலா இந்த சின்ன பையன் தான் எதிர்காலத்துல ரெயின் மேக்கரா ஒரு பயங்கரமான வில்லனா உருவாகுறான். அவனோட அல்டிமேட் கோல் என்னன்னா இந்த லூப்பஸ் எல்லா வேறையும் அழிக்கிறது தான். ஏன் அவன் அப்படி அழிக்கணும், இந்த பர்டிகுலர் சீன்ல எதிர்காலத்துல இருந்து வந்த இந்த வயசான ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் இந்த சீன்ல தன்னோட அம்மாவையே அந்த குறிப்பாத்துக்கிட்டு இருக்கும் போது சுட்டு தள்ளிடுவான் போல. இதனாலதான் கடுப்பான இவன் பழிவாங்கிற நோக்கத்தோட இந்த லூப்பர் இயக்கத்தையே காலி பண்ணணும் சொல்லிட்டு மிகப்பெரிய வில்லனா உருவாகிறான். இது எல்லாத்துக்குமே காரணம் அமைகிறது இந்த சீன் தான். இந்த தடவை எதிர்காலத்தை மாத்தி அமைக்கணும் சொல்லிட்டு முடிவு பண்ற நம்ம யங் ஹீரோ கன்னை எடுக்கிறான். அவனையே அவன் சுட்டு சூசைட் பண்ணிக்கிறான். இப்போ யங் ஹீரோ அவனையே சுட்டு சூசைட் பண்ணிக்கிட்டதுனால எதிர்காலத்துல இருக்கிற இந்த ஹீரோவுக்கு எதிர்காலமே இல்ல. சோ அவன் அப்படியே அங்க இருந்து மறைஞ்சு போறான். அந்த பொண்ணையும் அவங்களோட பையனையும் இவன் செத்து காப்பாத்துறான். இதோட இந்த படத்தோட ஸ்டோரி முடியுது.